தரங்கம்பாடி அருகே உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபலா மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சுவாமி தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி அம்பாள் சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் சிவபெருமான் கால சம்கார மூர்த்தியாக எழுந்தருளி மார்க்கண்டேயருக்காக யமனை சம்காரம் செய்ததால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இத்தலத்தில் பக்தர்கள் சிறப்பு ஹோமம் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலுக்கு இன்று காலை மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வருகை தந்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற அமைச்சர்கள் கோபூஜை கஜ பூஜை செய்தனர். பின்னர் கோவிலுக்குள் சென்ற அமைச்சர்கள் கள்ளவாரண விநாயகர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கால சம்காரமூர்த்தி ஸ்ரீ அபிராமி அம்மன் சந்நிதிகளுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து அமைச்சர்களுக்கு தர்மபுரம் ஆதீனம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அமைச்சர்களுடன் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருந்தனர். அமைச்சர்கள் வருகையை ஒட்டி கோவில் வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.